நன்றாக இருக்கிறதே தத்துவம். கவி சொல்ல வருகிறார் இலங்கை வெளிகமையிலிருந்து கவிஞர் கலைமகன் ஃபைரோஸ். அப்பாவி மாந்தர்கள் இருப்பதை உண்டு அன்றாடம் வாழ்க்கை ஓட்டியது கண்டும் தப்பாகவே என்னும் தரங்கிட்டார்கள். தலை காலது தெரியாது செய்கின்றார் பாவம். அப்பாவி மாந்தர்கள் இருப்பதை உண்டு அன்றாடம் வாழ்க்கை ஓட்டியது கண்டும் தப்பாகவே என்னும் தரங்கெட்டார்கள். தலை காலது தெரியாது செய்கின்றார் பாவம். பாவம் செய்வதிலே என்றும் தலையாய பாவி மனிதர்கள் நிறை சாத்தானிய வேதம். தேவையேதுமில்லாமல் செய்யும் மடாவடித்தனங்கள் தெரிந்து சொல்லினும் காண்பாரெவரோ? எவரெவரோ ஒன்று சேர்ந்து சாதிகள் செய்து ஏதுமறியா பாலகரையும் கொன்று குவித்து குவளையமே எரிந்திடும் அராஜகம் செய்து குதிக்கின்றார் நல்லோர் நாம் என்று. எவரெவரோ ஒன்று சேர்ந்து சாதிகள் செய்து ஏதுமறியா பாலகரையும் கொன்று குவித்து குவளையமே எரிந்திடும் அராஜகம் செய்து குதிக்கின்றார் நல்லோர் நாம் என்று. நாமெல்லாம் நல்லோர் எனச் சொல்லி நளினமாய் கத்திவாள் கரம் கொண்டு ஊமையாயிருப்பவரையும் வெட்டிச் சாய்த்து ஊரெங்கும் உரைக்கின்றார் நல்லோர் என்று. நல்லவராம் இவர் நட்போதனைகளாம் நிம்மதி குலைப்பது போதி மர நிழல் நின்றாம். சொல்லவியலா துன்பங்கள் விளைப்பவரே சொர்க்கம் இதுவென்று துள்ளுகிறீரோ? துள்ளி துள்ளி மனமெங்கனம் தீமூட்டுகின்றார் தெரியாத பாவங்கள் கோர்க்கின்றார் இவர் எள்ளி நகையாடுகின்றார் மாற்றாரே நிதம் ஏற்றமாய் தத்துவங்கள் சொல்லுகின்றார் ஏற்றமாய் சொல்லுவதாய் கொள்ளுகின்றார் ஏனி படிகளின்றி இருப்பதால் கருவறுக்கின்றார் நாற்றமிகு அங்கிகளுக்குள் இருந்தே இவர் நாணுகின்ற கர்மம் மாற்றுகின்றார் சரியோ? சரியோ பிழையோ காண்பதற்கிளை நயனங்கள் சங்கிலி தொடரென சுத்திகரிப்பு செய்கின்றார் பேரிடி வந்து கவ்வுங்கால் செய்வார் அநியாயம் போலி வேஷம் களையும் காலம் என்று வருமோ? வரும் வரை பார்த்திருப்பதில் ஏது பயன்? வரும் முன்னே காத்திடுதல் அல்லோ ஞானம். ஊர்கள் இன்னும் எரியாதிருந்திட நாமும் உரத்தே குரல் கொடுப்போம் உலகெங்கும். வரும் வரை பார்த்திருப்பதில் ஏது பயன்? வரும் முன்னே காத்திடுதல் அல்லோ ஞானம். ஊர்கள் இன்னும் எரியாதிருந்திட நாமும் உரத்தே குரல் கொடுப்போம் உலகெங்கும். நல்லவராம் இவர் நட்போதனைகளாம் நிம்மதி குலைப்பது போதி மர நிழலி நின்றாம். சொல்லவியலா துன்பங்கள் விளைப்பவரே சொர்க்கம் இதுவென்று துள்ளுகிறீரோ? நன்றாக இருக்கிறதே தத்துவம். இலங்கை வெளிகமையிலிருந்து கவிஞர் கலைமகன் ஃபைரோஸ். புனித நோன்பு. கவி சொல்ல வருகிறார் கலைமகள் ஹிதாயா ரிஸ்வி, சாய்ந்த மருது இலங்கையிலிருந்து. இல்லங்கள் தோறும் உள்ளங்கள் மகிழ்ந்து இனிதே போற்றிடும் நோன்பு, அது செல்வந்தர்கள் வறியவர்கள் தீப்பசி உணர்ந்து திருந்திட அருளிடும் மாண்பு. இல்லங்கள் தோறும் உள்ளங்கள் மகிழ்ந்து இனிதே போற்றிடும் நோன்பு, அது செல்வந்தர்கள் வறியவர்கள் தீப்பசி உணர்ந்து திருந்திட அருளிடும் மாண்பு. மண்ணுரை முஸ்லிம் மாந்தர்கள் கூடி வாழ்த்தி வரம் பெறும் திருநாள், அது கண்மணி நபிகள் நாயகம் தந்த தவத்தால் உயர்ந்தருள் பெருநாள். வருடங்கள் தோறும் உருவங்கள் வேறாய் வந்திடும் பன்னிரு மாதம், அதில் அருளொளி வீசி திருமறை ஓதி அலர்வது ரமலான் மாதம். வாழ்வினை உணர்ந்து தளர்வினை மறந்து வாழ்ந்திட வழிகளை காட்டும், அது கூலெனினும் ஏழை குடித்திடையும் குணத்தினை வளர்த்திடும் வேதம். தூய நபி சொல் நேய இஸ்லாம் துதித்திடும் ரமலான் மாதம், அது தீயவர் நெஞ்சம் திருந்திட பண்ணும் திருமறையருள் நிதம் பொங்கும். தூய நபி சொல் நேய இஸ்லாம் துதித்திடும் ரமலான் மாதம்,
அது தீயவர் நெஞ்சம் திருத்திடு பண்ணும் திருமறையருள் நிதம் பொங்கும். வாழ்வினை உணர்ந்து தாழ்வினை மறந்து வாழ்ந்திட வழிகள் காட்டும் அது கூழெனினும் ஏழை கொடுத்திடையும் குணத்தினை வளர்த்திடும் வேதம். புனித நோன்பு கவி சொன்னார் கலைமகள் ஹிதயா ரிஸ்வி சாய்ந்த மருதே இலங்கையிலிருந்து. சுருங்கி போன உறவுகள் கவி சொல்ல வருகிறார் நிசாம் ஃபாரூக் இலங்கை அனுராதபுரத்திலிருந்து. பாரினிலே உறவாடும் உறவுகளே, பக்குவமின்றி நீ போன பாதையினிலே சற்று திரும்பி பார்க்கையிலே நெருக்கமான உறவுகளும் நெடுந்தூரமாகி இருக்கிறதே. பாரினிலே உறவாடும் உறவுகளே, பக்குவமின்றி நீ போன பாதையினிலே சற்று திரும்பி பார்க்கையிலே நெருக்கமான உறவுகளும் நெடுந்தூரமாகி இருக்கிறதே. உரிமையோடு சேர்ந்து நின்ற சொந்தங்களே, உங்கள் உயிரான உணர்வுகள் என்னை ஈழத்து போரில் இருளடைந்து போனதா, இல்லை மேலை தேய மோகத்தில் இயந்திரமாயானதா? பாட்டியின் மூட்டு வலி கேட்டு நிற்க யாருமில்லை, பேரனுக்கு போர்க்கதை சொல்லித்தர பாட்டனுக்கு நேரமில்லை. இரத்தமுள்ள இயந்திரமாய் மாறிவிட்டான் இந்த மனிதன். இதனாலேயோ உணரக்கூடிய இயந்திரத்தையும் உருவாக்கி தந்தான். புதிதாய் பூத்த உறவுகள் உயர்ந்து நிற்கிறது, பூர்வீகமாய் வந்த உறவுகள் உதிர்ந்து போகிறது. நட்புலகம் நடுவிலே நிலை அற்று தொடர்கிறது. அன்று அத்தை மடி மெத்தை என பேச்சு, இன்று அத்தை மாமன் சொத்தையாய் போச்சு. நாத்தனார் கொழுந்தனார் நெடுதூரமாச்சு, பாட்டனும் பூட்டியும் கண்டு பல்லாண்டாச்சு. அங்கல் ஆண்டி என்று மொத்த உறவும் முடிஞ்சு போச்சு. உறவுகள் என்பது வெறும் வேஷம், உணர்த்தி விட்டது உங்கள் நேசம். நம்பியதால் அடைந்தோம் நாசம், தாயிடம் மட்டுமே உண்டு பாசம் என்கின்ற நிலையே இன்று மிச்சம். உறவுகள் என்பது வெறும் வேஷம், உணர்த்தி விட்டது உங்கள் நேசம். நம்பியதால் அடைந்தோம் நாசம், தாயிடம் மட்டுமே உண்டு பாசம் என்கின்ற நிலையே இன்று மிச்சம். புதிதாய் பூத்த உறவுகள் உயர்ந்து நிற்கிறது, பூர்வீகமாய் வந்த உறவுகள் உதிர்ந்து போகிறது. நட்புலகம் நடுவிலே நிலையற்று தொடர்கிறது. சுருங்கி போன உறவுகள் கவி சொன்னவர் நிசாம் ஃபாரூக் இலங்கை அனுராதபுரத்திலிருந்து. கைம்பெண் கவி சொல்ல வருகிறார் இல்ஃபர்ட் இங்கிலாந்திலிருந்து சுரையா புகாரி. தொலைந்துவிட்ட வாழ்வை தேடி அலைகிறேன் தன்னந்தனியாக, தொலைந்துவிட்ட வாழ்வை தேடி அலைகிறேன் தன்னந்தனியாக. காலங்கள் பல செய்யும் கோலங்களினால் பூண்டேன் விதவை எனும் புதுக்கோலம். வெள்ளை மனது என்று கூறி விதி எனக்கு வெண்ணிற ஆடையை பரிசளித்து விட்டது. எங்கு சென்றாலும் எனக்கான மரியாதை என்னை தனியாய் அமர வைத்தது. எங்கு சென்றாலும் எனக்கான மரியாதை என்னை தனியாய் அமர வைத்தது. கௌரவமாய் நினைத்து மனதை சமாதானம் சொல்ல முனைந்து தோற்று போகிறேன் நான். வெண்ணிற கொடி ஏந்தும் போது சமாதானம் எனும் மந்தஸ்து, வெள்ளையுடை அணிந்து பாடசாலை செல்வோருக்கு மாணவர் எனும் மந்தஸ்து, வெள்ளை வேட்டி தரித்து மணவரை புகும் வேளை மணவாளன் எனும் மந்தஸ்து. இதற்கெல்லாம் மேலாக உயிர் பிரிந்து வெள்ளையுடை போர்த்தினால் அவர் பெயர் மறைந்து அவருக்கான புனை பெயர் மையத்து. மாறாக மனக்கோலம் பூண்டு கணவனை இழந்த பெண் வெண்ணிறமணிந்தால் மட்டும் துரதிருஷ்டமாக கருதுவதுமேனோ? இறைவன் விளையாட்டில் எமை தண்டிப்பது எவ்விதத்தில் நியாயம்? விதியை நொந்து விரும்பாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தனிமரமாய், விதியை நொந்து விரும்பாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் தனிமரமாய்.
வெள்ளை மனது என்று கூறி விதி எனக்கு வெண்ணிற ஆடையை பரிசளித்து விட்டது. எங்கு சென்றாலும் எனக்கான மரியாதை என்னை தனியாய் அமர வைத்தது. கைம்பெண். கவி சொன்னவர் சுரையா புகாரே, இல்ஃபர்ட், இங்கிலாந்திலிருந்து. மைக்கேல் ஜாக்சனுக்கு மரணமில்லை. கவி சொல்ல வருகிறார் கலாநெஞ்சன் ஷாஜஹான், இலங்கையிலிருந்து. இசைக்கு மரணமா? இசையே, நீ எப்படி இருந்தாய்? உனக்கேது மரணம்? இசைக்கு மரணமா? இசையே, நீ எப்படி இருந்தாய்? உனக்கேது மரணம்? ஓ மைக்கேல் ஜாக்சன், ரசிக இதயங்களில் சிம்மாசனம் அமைத்து சக்கரவர்த்தியாய் அமர்ந்தவனே, இன வேறுபாட்டை இசையால் உடை தெரிந்த இனிய வீரன் நீ. நிறவெறியை சுட்டு பொசுக்கிய கருப்பு நெருப்பு நீ. உன்னத இசையால் உலக இதயங்களை வருடியவன் நீ, இல்லை திருடியவன் நீ. இசைக்கு மொழியில்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்தியவன் நீ. நீ ஆடினாலும் பாடினாலும், பாடி ஆடினாலும் உனக்கு நிகர் நீதான். நீ இசையின் வரலாற்று புத்தகத்தில் புதிய அத்தியாயத்தை புதுமையாய் ஆரம்பித்தவன். நீ வேதனைகளை சுமந்து கொண்டு சாதனைகளில் சரித்திரம் படைத்தவன். புயல்களில் சிக்கிக்கொண்டு தென்றலாய் வீசியவன். இசையால் உலகத்தை கட்டி போட்ட மந்திர வித்தைக்காரன் நீ. உனது பாடலில் மானிட நேயத்தை, மனித சோகத்தை, உலகின் அவலத்தை, உணர்வுகளின் வெளிப்பாட்டை, தனிமையை, வெறுமையை, காதலை, பிரிவை, அன்பை, பாசத்தை எல்லாம் இசைக்கு உயிர் கொடுத்து, உயிருக்கு இசை கொடுத்து உலகுக்கு வெளிப்படுத்தினாய். ஆனால் உன்னை மட்டும் உன்னில் நீ ஒழித்து கொண்டாய். உல ஆரோக்கியத்திற்கு இசை எனும் மருந்து வழங்கிய வைத்தியன் நீ. ஆனால் நீ மட்டும் நச்சு மருந்துகளை நாளும் உட்கொண்டு ஏன் நோயாளியானாய்? நீ கிட்டாரின் நரம்புகளை விரல்களால் மீட்டி கீதங்களை பிரசவித்தாய். ஆனால் உனது நரம்புகளை போதைகளுக்கும் அல்லவா மீட்டக் கொடுத்தாய்? நீ புரியாத புதிர், நீ உன் உடலையே செதுக்கிய சிற்பி, கோடீஸ்வரனாய் வாழ்ந்த கடனாளி. மனிதம் மரணித்து போன உலகில், மரணம் மலிந்து போன மண்ணில் உனது மரணம் கேட்டு இதயங்கள் ஸ்தம்பித்து போயின. எப்படி இருந்தாலும் நீ எப்படி இறப்பாய்? உனக்கு மரணமில்லை. அலைகள் ஓய்வதில்லை, சரித்திரங்கள் சாய்வதில்லை. நீ கிட்டாரின் நரம்புகளை விரல்களால் மீட்டி கீதங்களை பிரசவித்தாய். ஆனால் உனது நரம்புகளை போதைகளுக்கல்லவா மீட்டக் கொடுத்தாய்? மைக்கேல் ஜாக்சனுக்கு மரணமில்லை. கவி சொன்னார் கலாநெஞ்சன் ஷாஜஹான், இலங்கையிலிருந்து.